வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங் என்னன்னு பார்ப்போம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் புக் கீப்பிங் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் எய்தர் எக்கனாமிக் ஆர் நான் எக்கனாமிக் த ஜர்னல் என்ட்ரி கேன் கன்சிஸ்ட் என்ட்ரி கேன் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ரெக்கார்ட்ஸ் ஈச் ஆஃப் விச் இஸ் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் இதுதான் தான் ஜேர்னல் என்ட்ரிக்கான மீனிங் அதாவது ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் டே டு டே நடக்கக்கூடிய டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸை அன்னனைக்கு சம்மரைஸ் பண்ணி புக்கீப்பிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் சில எக்ஸாம்பிள்ஸோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதில் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பர்ச்சேசஸ் பர்ச்சேசஸ் அப்படின்னா தமிழில் கொள்முதல் அப்படின்னு அர்த்தம் இப்போது பர்ச்சேசஸ் சம்மந்தமான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் பர்ச்சேசஸ் ஒரு கம்பெனியில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் பெனிஃபிட்ட்காக தான் நடக்குது அதாவது ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி சேல் பண்ணி அது மூலிமா லாபம் ஈட்டுறதுக்காக தான் இப்போது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க அந்த பர்ச்சேஸ் யார் கூட டீல் ஆகுது அப்படின்னு வச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலர்கிட்டயோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டயோ தான் ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் கஸ்டமர் கிட்டேயோ ரீட்டெயிலர்ஸ் கிட்டேயோ சேல் பண்ணுறதுக்காக இப்போ அந்த பர்ச்சேசஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிய ட்ரீட்மெண்ட் நம்ம இப்போ பார்ப்போம் பர்ச்சேசஸ் अकाउंट डेटार टू कैश अकाउंट கீழே நரேஷன் கம்பல்சரி போடணும் எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எய்தர் ஸ்டார்டிங்கில் பீயிங் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா முடிக்கும் போது மேடுன்னு போடலாம் இதில் பீயிங் கேஷ் பர்ச்சேஸ் மேட் அப்படின்னு போட்டாலே போதும் சும்மா ஒரு லைன் எழுதினாலே போதும் நம்ம ரொம்ப பெருசாலும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதுவே இந்த பர்ச்சேஸு டெபிட் ட்ரான் கிரெடிட் ட்ரான்சேக்ஷனாக இருந்தால் எப்படின்னு பார்ப்போம் பர்ச்சேசஸ் டார் டூ ஏஸ் அக்கௌண்ட் அதாவது ச ஒன் நேம் சோ ஒன் சோஸ் நேம் நரேஷனில் பீயிங் க்ரெடிட் பர்ச்சேஸ் மேடு இப்போ இதில் பர்ச்சேஸ் ஏன் டெபிட்லேயும் கேஷ் என் க்ரெடிட்லேயும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு பொருள் அதாவது கூட்ஸ் உள்ளே வருது அப்படின்னு அர்த்தம் நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள் நம்ம கம்பெனிக்குள்ளே வருது அப்படின்னா அது ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்சின் அப்படிங்கிறதுனால நாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ரான்சாக்ஷனில் டெபிட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி கேஷ் ஏன் க்ரெடிட்டில் போயிருக்கு அப்படின்னா அந்த உள்ளே வரக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் உள்ளே வரணும் அப்படின்னா நாம் கேஷை வெளியில் ஒருத்தருக்கு கொடுத்தா தான் அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் உள்ளே வரும் ஸோ அந்த இடத்துல கேஷ் வெளியில் போகுது ஸோ கேஷ் இஸ் கோஸ் அவுட் ஸோ நாம் கேஷை க்ரெடிட்டில் ட்ரீட் பண்ணுறோம் ஏன்னா ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் வாட் க வாட் கோஸ் அவுட் அப்படின்ற கான்செப்ட் பற்றி நம்ம வந்து கிரெடிட்டில் போட்டிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர் டூ ஏஸ் அக்கௌண்ட் இதில் பர்ச்சேஸ் டெபிட்லேயும் ஏ கிரெடிட்லேயும் வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர்ச்சேஸ் வந்து கம்ஸ் இன் அப்படின்றதுனால ரியல் அக்கௌண்ட் ரூல் பண்ணி நம்ம டெபிடில் போட்டிருக்கோம் அண்ட் ஏஸ் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட்டில் வந்திருக்கு அப்படின்னா ஈஸ் ஆக்ட் ஆஸ் அண்ட் கிவ்வர் ஸோ நமக்கு நமக்கு உன் தேவையான அந்த பொருளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து எந்த ஒரு பணமும் வாங்கிக்காமல் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு ஸோ இந்த இடத்துல அவர் ஒரு கிவராக மட்டுமே ஆக்ட் பண்ணுறாரு ஸோ பர்ஸ்னல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் த கிவர் அப்படின்ற கான்செப்ட் மூலிமா நாம் அவரை கிரெடிட்டில் போட்டிருக்கோம் இதுதான் இந்த பர்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் இப்போ இதில் ரெண்டாவது எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அதாவது தமிழில் விற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில் விற்பனை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் போன எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தான் நமக்கான ப்ராஃபிட்டை ஈடுறதுக்காக மட்டுமே தான் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் விற்பனை பண்ணுவாங்க இப்போது அந்த இடத்துல விற்பனையில் ஈடுபடுற ரெண்டு பேர் யார்னா ஒன்று கம்பெனி இன்னொன்று ரீட்டைலர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இதில் ஈடுபடுவாங்க இப்போது இந்த சமயத்தில் ஒரு டிரான்சாக்ஷன் ஏற்படும் இப்போ அந்த டிரான்சாக்ஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் Cash Account அட் ஆ டூ சேல்ஸ் அக்கௌண்ட் இந்த இடத்துல கேஷ் account is டெபிட்டட் அண்ட் சேல்ஸ் account is credited அது கீழே narration கம்பல்சரி போட்டுக்கோங்க being ஆரம்பித்து போட்டுக்கோங்க கேஷ் அக்கௌண்ட் ஏன் debitல வந்திருக்கு அப்படினா, இந்த இடத்துல Cash வந்து நமக்கு உள்ள வருது சேல் பண்ணக்கூடிய கூட்ஸ் மூலிமா கேஷ் வந்து கம்சின் ஸோ இயலக்கண்ட் ரூல் படி டெபிட் வார்டு கம்சின் அப்படின்றதுனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட்லையும் அதுக்கப்புறம் சேல்ஸ் ஏன் வெளியில் போயிருக்கு அப்படின்னா நம்ம சேல்ஸை வந்து வெளியில் சேல் பண்ணக்கூடிய கூட்ஸை வெளியில் அனுப்புனா மட்டுமே தான் ரீட்டெயிலருக்கோ கஸ்டமர்கோ ஏ அனுப்புனா மட்டுமே தான் நமக்கான கேஷ் உள்ளே வரும் அந்த சேல் பண்ணக்கூடிய கூட்ஸ் வெளியில் போகிறதுனால தான் நமக்கு கேஷ் உள்ளே வருது ஸோ கம்சின் ரூல் படி கேஷ் டெபிட்லேயும் கோஸ் அவுட் ரூல்ஸ் படி சேல்ஸு க்ரெடிட்லையும் போட்டிருக்கோம் இப்போது இதே சேல்ஸ் இன் கேஸ் கிரெடிட்ல நடந்தது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி பர்ச்சேஸில் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோமோ அதேமாரி சேல்ஸ்லயும் எப்பயுமே கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் சோன்ஸோ அக்கவுண்ட் டட்டார் டூ சேல்ஸ் அக்கவுண்ட் கீழே நரேஷன் சேல்ஸ் போன வாட்டி சொன்ன மாதிரியே தான் மேலே இருக்க மாதிரியே கிரெடிட்டில் வந்திருக்கு எப்படி அப்படின்னா கோஸ் அவுட்ற ரூல் படி ரியல் அக்கௌண்ட் ரூல் படி நம்ம வந்து சேல்ஸை கிரெடிட்டில் போட்டிருக்கோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சோ அண்ட் பற்றி தான் சோ அண்ட் அக்கௌண்ட் ஏன் டெபிட்டில் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நாம் கொடுக்குற கூட்ஸை வாங்குகிற ஆள் யாருனா ஏஆர் பிஆர்சி ஸோ அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக ஷோ அண்ட் சோவன் போட்டிருக்கேன் ஸோ அந்த பர்சன் நம்மகிட்ட ரிசீவ் பண்ணுறாரு ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் வைஸ் பார்த்தாக்கா இஸ் ரிசீவர் ஸோ டெபிட் ரிசீவர் அப்படிங்கிறதுனால ஷோ அண்ட் ஷோவை நாம் டெபிட்டில் போட்டிருக்கோம் இப்போ ஷோ அன்ட் ஷோ எப்படி டெபிட்ல வந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்ப்போம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அதாவது முதல் ஒரு கம்பெனியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தாக்கா நம்மளோட முதலீடு தான் இந்த முதலீடு போகிறது யாருன்னா அந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிற ப்ரொப்ரேட்டர் தான் இப்போ அந்த கேபிட்டல் நான் ப்ரொப்ரேட்டரால் போடப்படும் போது அந்த கம்பெனியில் ஒரு டிரான்சாக்ஷன் நிகழும் இப்போ அந்த டிரான்சாக்ஷனை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ ப்ரொப்ரேட்டாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கீழே நரேஷனில் பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட்டர் அப்படின்னு எதுனா போதும் இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஏன் டெபிட்லையும் ப்ரொப்பரேட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட்டில் வந்திருக்கு அப்படின்றத நாம் பார்ப்போம் இந்த இடத்துல கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேஷ் வந்து உள்ளே வருது அதாவது ப்ரொப்பரேட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் மூலிமா கம்பெனிக்கு உள்ளே கேஷ் வருது ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வார்ட் கம்சின் அப்படிங்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட்டில் போட்டிருக்கோம் அண்ட் ப்ரோப்பரேட்டர் என்ன தான் கம்பெனி ஆரம்பிக்கிறது அவராக இருந்தாலும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீ இஸ் அ தேர்ட் பர்சன் அதனால் ப்ரொப்பரேட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நாம் வந்து கிரெடிட்டில் போட்டிருக்கோம் பிகாஸ் ஹீ இஸ் அ கிவ்வர் அப்படின்றதுனால பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் த கிவ்வர் அப்படின்ற ரூல்னால் நம்ம வந்து ப்ரோப்பரேட்டர்ஸ் கேபிடல் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் ட்ரீட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்ட் பெய்டு அண்ட் ரிசீவ்டு என்னங்க எவ்வளோ பேமெண்ட் இருக்கும்போது என் ரெண்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்க்கு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் போடுவாங்க இப்போது அந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிளை தான் பார்க்க போகிறோம் இதில் நான் ரெண்ட்டை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் இது அடிப்படையில் நீங்கள் எல்லா பேமெண்ட் ட்ரான்சாக்சனுக்கும் ஜேர்னலைஸ் போடலாம் அந்த மாதிரி பார்க்க போனாக்கா ரெண்டு பெய்டு அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் கீழே நரேஷன் கம்பல்சரி போட்டுக்கணும் நான் டாட் டாட் போடுற மாதிரி நீங்களும் டாட் டாட் போட்டுறாதீங்க ரெண்டு பெய்டு அக்கௌண்ட் ஏன் டெபிட்டில் வந்திருக்கு அப்படின்னும் கேஷ் ஏன் கிரெடிட்டில் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பெய்டு இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணப்படும் இது வரைக்கும் நாம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலையுமே ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் தான் பார்த்தோம் கோல்டன் ரூல்ஸில் இப்போ தான் மூணாவது கண்டிஷனானா நாமினல் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே நம்ம போகிறோம் அதாவது ரெண்ட்டு பெய்டு அப்படிங்கிறது ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாக்கா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கிறதுனால ரெண்ட் பெய்டு அப்படின்ற ட்ரான்சாக்ஷனை நம்ம வந்து டெபிடில் போட்டிருக்கோம் ஸோ இந்த ரெண்ட்டு வந்து பே பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனிலேருந்து கேஷ் தான் வெளியில் போகுது ஸோ வெளியில் போகுது அப்படின்றதுனால ரியல் அக்கௌண்ட் ரூல் படி நாம் கேஷை கிரெடிட்ல போட்டிருக்கோம் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இதில் நம்ம பார்த்தது வந்து ரெண்டை வந்து பே அதாவது கம்பெனியை விட்டு காசு வெளியில் போச்சுன்னா எப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்த ஸ்டெப்பா இதே பேமெண்ட் டிரான்சாக்சன்லேயே வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது என்னன்னு யோசிச்சிங்கன்னா இதே ரெண்டை நாம் ரிசீவ் பண்ணா எப்படின்னு பார்க்க போறோம் அது எப்படி நாம் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கம்பெனி பிஸ்னஸ் என்டிடி ஆர் அவங்களோட பில்டிங்ஸ் ஆர் லேண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை ரெண்டுக்கு விடுவாங்க ஸோ அதில் மூலயமா நமக்கு வந்து ரெண்ட் வரும் இப்போ அதுக்கான ட்ரான்சாக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட் ஆர் டு ரெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இதில் கேஷ் அக்கௌண்ட் ஏன் டெபிடில் வந்திருக்கு ரெண்ட் அக்கௌண்ட் ஏன் க்ரெடிட்டில் வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டர் பிகாஸ் கேஷ் வந்து கம்பெனிக்கு உள்ளே வருது ஸோ அதனால ரியல் அக்கௌண்ட் ரூல் படி நாம் டெபிட்டில் போட்டிருக்கோம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி தான் எல்லா ட்ரான்சாக்ஷனுமே பேமெண்ட் ஆக்டிவிட்டீஸில் நடக்கும் அதாவது எலக்ட்ரிசிட்டி பெய்டு அண்ட் வேஜஸ் பெய்டு அண்ட் லாஸ்ட் சேலரி பெய்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்பெனியில் நடக்கும் இந்த எல்லா விதமான பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்குமே இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்ட் பெய்டு அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ரொம்பவே கச்சிதமாக பொருந்தும் இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக அடிப்படையாக வச்சு மீதி எல்லாம் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் என்ட்ரி கண்டிப்பாக போட முடியும் இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் ரிசீவ்வடு அதாவது இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு பேமெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி ரிசீவபிள்ஸும் நிறைய இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை தவிர்த்து இதர வருமானங்கள் எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரியான ரெவன்யூக்கான ஜேர்னல் என்ட்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் கண்ட ஜெர்னலை பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டு இன்ட்ரஸ்ட் ரிசீவ் அக்கௌண்ட் இதில் கேஷ் அக்கௌண்ட் ஏன் டெபிட்டில் வந்திருக்குன்னா ரியல் அக்கௌண்ட் ரூல் படி நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொன்ன மாதிரியே டெபிட் வாட் கம்ஷன் அப்படின்றதுனால கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஏன் கிரெடிட்டில் வந்திருக்கு அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் அதாவது ப்ராஃபிட்டை தவிர்த்து வரக்கூடிய இதர வருமானங்கள் ரெவென்யூ எல்லாத்தையுமே கிரெடிட்டில் போடணும் அப்படிங்கிறதுனால கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயினில் போட்டிருக்கோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலியமாக ஜேர்னல் என்ட்ரியோட மீனிங் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்த இந்த கிளாஸ் வந்து உங்கள் யாருக்காவது புரியலை இல்லை ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் லீவ் பண்ணியிருக்கேன் அது மூலியமாக என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி ஏதாவது டவுட்டை டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு பதில் அளிக்க ரெடியாக இருக்கேன் இப்போ இந்த வீடியோக்கு அடுத்தது நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ண போகிற வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஜேர்னல் என்ட்ரியில் பேட் எப்ஸ் டெப்ரிஷியேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிஷியேஷன் அண்ட் பேட் எப்ஸ் இது மூணுமே தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள் தேங்க் யூ போல் வாழ்க்கை